நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பஞ்சபூதங்களில் ஒன்று நீர் இது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் நாம் வாழ்வதற்கு மூலாதாரமாக இருக்கும் பொருட்களில் இந்த தண்ணீரும் அடங்கும் வீட்டை கட்டும் போது தண்ணீரை சேகரித்து வைக்கும் தொட்டியை நாம் அனைவரும் வாஸ்து பார்த்துதான் கட்டுவோம் அது மொட்டை மாடியில் இருக்கும் தண்ணீர் தொட்டியாக இருந்தாலும் சரி பூமிக்கு அடியில் இருக்கும் தண்ணீரை சேகரித்து வைக்கும் தொட்டியாக இருந்தாலும் சரி ஏன் வீட்டின் கழிவு நீரை சேகரிக்கும் பாதாள சாக்கடையை கூட வாஸ்து சாஸ்திரத்தின் படித்தான் வைக்கப்படுகிறது இப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் சமையல் அறையில் சமையலுக்கும் குடிப்பதற்கும் வைக்கும் குடிநீர் குடத்தை வாஸ்து சாஸ்திரப்படி பார்த்து வைக்கின்றோமா என்றால் இல்லை குடிநீரை நாம் நினைத்த இடத்தில் எல்லாம் வைத்து கொள்வோம் ஆனால் அப்படி வைப்பது தவறு எந்த திசையில் தண்ணீரை வைக்கலாம் எந்த திசையில் தண்ணீரை வைக்கக்கூடாது என்பதை அதை பற்றிய சந்தேகங்களுக்கான தீர்வுதான் இந்த பதிவு பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க பதிவுக்குள்ள போகலாம் முதலில் குடி தண்ணீரை நம் வீட்டில் சமையல் அறையில் உள்ளே மட்டும்தான் வைக்க வேண்டும் அது பானையாக இருந்தாலும் சரி குடங்களாக இருந்தாலும் சரி வீட்டின் மற்ற இடங்களில் வைப்பதை தவிர்ப்பது நல்லது சமையல் அறையின் கிழக்கு திசையில் தண்ணீரை வைத்தால் அமைதியான குடும்ப சில்நிலை ஏற்படும் சண்டை சச்சரவுகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் சில வீடுகளில் கிழக்கு பக்கத்தில் இருந்து வரும் சூரிய ஒளியானது சமையலறையில் அறையில் விழும்படி இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம் குடி தண்ணீரின் மீது சூரிய ஒளி படுவது என்பது நமக்கு நல்ல ஆற்றலை கொடுக்கும் அடுத்ததாக முக்கியமாக சமையலறையில் மேற்கு தெற்கு திசைகளில் கட்டாயம் தயவு செய்து தண்ணீரை வைக்காதீர்கள் இப்படி செய்தால் அந்த வீட்டில் இருக்கும் பெண்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் எவ்வளவுதான் வருமானம் இருந்தாலும் எப்படிப்பட்ட செல்வ செழிப்பு இருந்து ஏதோ ஒன்றை இழந்தது போன்ற மனநிலை பெண்களுக்கு ஏற்படும் மன நிம்மதி என்பது இருக்காது சில சமயங்களில் எதிர்பாராத விபத்தின் மூலம் எதிர்பாராத இழப்புகளை சந்திக்க நேரிடும் இதனால் மேற்கு திசையும் தெற்கு திசையில் தண்ணீர் வைப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது வடக்கு திசையில் தண்ணீரை வைக்கலாம் இதன் மூலம் நல்ல பலனை அடைய முடியுமா ஒருவருக்கு தொழில் வளர்ச்சி வாழ்க்கையில் முன்னேற்றம் தன்னம்பிக்கை இவைகளை நல்ல முறையில் கொடுக்கும் அடுத்ததாக சமையலறையின் தென்மேற்கு மூலையில் தண்ணீரை வைக்கக்கூடாது இதன் மூலம் நம் வீட்டில் பல பிரச்சனைகள் உண்டாகுவதற்கு வாய்ப்பு உள்ளது குறிப்பாக வீட்டில் உள்ளவர்களின் மனதில் இனம் புரியாத பயம் பண நெருக்கடி கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை நம்மை சுற்றியுள்ள உறவுகளிடம் விரோதம் தொழில் பிரச்சனை போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் வருவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் தென்கிழக்கு மூலையில் கட்டாயம் தண்ணீரை வைக்கக்கூடாது இது அக்னி மூலை அக்னி நீர் எதிர்விளைவுகள் காட்டிவிடும் வடமேற்கு மூலையிலும் தண்ணீரை வைக்கக்கூடாது சமையல் வடகிழக்கு மூலையில் தண்ணீரை வைப்பது நன்மையை தரும் இதனால் வீட்டில் நீர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியம் மனநிறைவு நிறைந்திருக்கும் குடிக்கும் தண்ணீர் பானையை வைப்பதில் கூடவா சாஸ்திரம் என்று சிலர் சிந்திக்கலாம் ஒன்றை மட்டும் நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நமக்கு நல்ல நேரம் இருக்கும்போது நாம் செய்யும் தவறுகளை நம்மை பெரியதாக பாதிக்காது அதுவே கெட்ட நேரமாக இருந்தால் நாம் செய்யும் சிறு தவறும் கூட நமக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கும் நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருந்தால் அதை பின்பற்றுவதில் எந்த தவறும் இல்லை சரி நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு விக்கிபீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களோட பதிவுகளை நீங்கள் தவறாமல் பார்க்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி